ஒரு விதை நெல் இங்கு சிலையாய் எழுகிறது சோவியத்தின் பிடிமண் இங்கு ஈர நிலமாய் விரிகிறது வான் உரசி நிற்கிறது பட்டேல் சிலை என கர்விக்கும் பாசிசர்களின் நீச குரலை அறுத்து இங்கே நெல்லையில் மனம் தழுவி எழுகிறது மக்கள் தலைவர் லெனின் சிலை சிலை என்பது நீசர்களுக்கு உயிரற்ற ஓர் பொருள் சிலை என்பதோ நமக்கு முடியா தத்துவம் விளாதிமிர் இலியச் தோழர் தோழர் லெனின் அவர்களின் இயற்பெயர் புரட்சி என்பதே எப்போதும் அவரது பொது பெயர் சோவியத்திலிருந்து நெல்லைக்கு மாயக்கம்பளம் விரித்து வரவில்லை மார்க்சியம் முதலாளித்துவத்தின் கொடுங்கனவை தகர்த்தெறிந்து தொழிலாளிகளின் விவசாயிகளின் நெடுங்கனவை நிஜமாக்க திசைகளின் இருள் ஊடறுத்து வரும் சூரியோதயமே மார்க்சியம் திரிபுவாதம் தீவிரவாதம் சந்தர்ப்பவாதம் இப்படி மார்க்சியத்திற்குள் புகுந்த அத்தனை எதிரிகளையும் மோதி தகர்த்தவர் தோழர் லெனின் அவரது சிலையை நீ தகர்த்ததாய் பெருமைப்படாதே அரசதிகாரமே எங்கள் காலத்தின் மார்க்சியம் லெனினியமே என எழுந்து நிற்கிறது பார் இங்கே ஒரு சிலை எலிகளை வாயில் கவ்வி ஓடும் விவசாயிகளை ஏளனமாய் பார்க்கும் மடையர்களின் ஆட்சியில் விதைத்த கையோடு படிந்த சேரின் காலோடு தன்னை பார்க்க பசித்து வரும் விவசாயிகளை ஆறத்தழுவி வரவேற்று உரையாடும் தோழர் லெனின்போல் வேறு தலைவனை உலகம் கண்டதுண்டா நீங்கள் உடைத்த சிலையின் ஒவ்வொரு துகளிலும் துளிர்த்து நிற்கும் வியர்வை உலக தொழிலாளர்களின் புன்னகை என்பது உங்களுக்கு தெரியுமா எஜமான அடிமைகளே கொழு சொலிக்க நடக்காதே நகையணிந்து சிரிக்காதே கயவர் கண்டு ஒதுங்கிச் செல் கண்ணீரை ரகசியமாய் சிந்திக்கொள் இறந்து போனானெனில் உடன்கட்ட ஏறு இவ்விதமாய் இவ்விதமாய் பெண்மையை இழிவுபடுத்தும் பழமைவாத கண்ணியை அறுத்தெறிந்து வந்தால் நம் சோவியத்தின் தாய் அடி உடை நொறுக்கு அஞ்சாதே ஆகாவென்று எழுந்து வந்தால் ருஷ்யாவின் தாய் மார்க்சிம் கார்கியை ஆற தழுவி நின்றார் மாமேதை லெனின் இந்திய அசோக சக்கரத்தின் சிங்கமுகம் முகம் பேணும் நியாயம் என இவர்கள் சொல்லிக் கொண்டே இந்திய அசோக சங்கரத்தின் சிங்கமுகம் முகம் பேணும் நியாயம் என இவர்கள் சொல்லிக்கொண்டே அநீதிகள் இழைக்கும்போது அக்டோபர் புரட்சியின் நினைவாக எழுந்து நிற்கும் மும்முகப்பு தூணில் சாய்ந்து நிற்கும் கர்சிலை பெண்ணின் காலடியில் நின்று உறக்கப் பேசினார் உறக்க பேசினார் விளாதிமிர் இலியச் தோழர் லெனின் உழைக்காதவனுக்கு இங்கே உணவு கிடையாது ஆனால் இங்கே உழைக்காதவனே பிரதமராக கூட இருக்கலாம் தோழர்களே அநீதிகளுக்கு நடுவே கவிதை அழகியலை பேசாது கொடுமைகளுக்கு இடையே குயிலோசை ரசிக்காது அதோ தூக்கு மேடையை எதிர்நோக்கி காத்திருக்கும் பகத்சிங் குருதி கொப்பளிக்க களத்தில் வீழ்ந்து கிடக்கும் திப்பு சுல்தான் தனது குடிமக்களின் கண் வழியே தூக்கில் தொங்கவிடப் போகும் சின்ன மருது பின்புறம் பிணைத்து கட்டப்பட்ட கைகளோடு தூக்குமோடை தூக்கு மேடை நோக்கி வரும் கட்டபொம்மன் நமத்துக் கிடக்கும் வரலாற்றுணர்வை சூடேற்றி சற்று திரும்பி பார்ப்போமா வீரமரபின் ஆதி அடையாளங்கள் சொல்லும் சேதி தியாகம் மட்டுமல்ல வீரமரபின் ஆதி அடையாளம் சொல்லும் சேதி தியாகம் மட்டுமல்ல மக்கள் விடுதலை மக்கள் விடுதலையின் சமூக விஞ்ஞானம் மார்க்சியம் ஒரு கோடை மழை காய்ந்த மர இலைகளில் விழுந்து படபடக்கும் ஓசை எழுகிறதே ஒரு கோடை மலை கோடை மழை காய்ந்த மர இலையில் விழுந்து படபடக்கும் ஓசை எழுகிறதே அதை நீங்கள் உணர்ந்தால் தோழர் லெனினை நாம் அறியலாம் நெருக்கும் ஆற்று மணலில் வெறும் பாதத்துடன் நடந்து செல்லும் போது ஏற்படும் கூச்சத்தை நுட்பமான கூச்சத்தை நாம் உணர்ந்தால் தோழர் லெனினை நாம் உணரலாம் உணர்ச்சி என்பது அறிவு மட்டுமல்ல மனித அடையாளம் என்பதை உளவிற்கு உரத்து சொன்னார் தோழர் லெனின் இந்த சிலை நம் ஆன்மா இந்த சிலை நம் உயிர் இந்த சிலை நம் தத்துவம் இந்த சிலை வரும் புரட்சியின் பேராயுதம் அறிவாயுதம் நன்றி